हेलो गाइस, सो हियर नेक्स्ट वी मूव ऑन टू सेक्शन 3.2 सेक्शन पाक पोरो अदर फर्स्ट प्रॉब्लम एनंग रद पाकला फर्स्ट सम एना कुर्तर कांगन पारणगे. सो फर्स्ट सम दे हैव गिवन ए इज इक्वल टू सम 2x2 मैट्रिक्स, बी इज इक्वल टू 2x2 मैट्रिक्स, सी इज आल्सो 2x2 मैट्रिक्स. दे आस्क यू टू फाइंड फर्स्ट ए प्लस बी. दे आस्क यू टू फाइंड फर्स्ट ए प्लस बी. सो ए प्लस बी எழுதிக்கலாமா? ए प्लस बी. सो विच इज ईक्वल टू, सो ए फर्स्ट एना एव एड़ते एलुदनु 2 4 3 2. नेक्स्ट एना इरुक्कु प्लस. सो प्लस ना अडुत्तु बी एड़ते एलुदनु 1 3 -2 5. ओके, इदु रेंडैयुम एलुदिट्टु विच इज ईक्वल टू एना पण्णनुना ऐड पण्णनु. सो ऐड मीन्स फर्स्ट एलिमेंट इंगे फर्स्ट एलिमेंटना इंगे फर्स्ट एलिमेंट ऐड पना. सो 2 प्लस 1 2 प्लस 1. नेक्स्ट 4 प्लस 3 4 प्लस 3 क्लोज पनिकोंगे. देन 3 माइनस 2 3 माइनस 2. देन 2 प्लस 5 2 प्लस 5. सो इप्पडी एलुदिकोंगे. सो नाउ हियर विच इज ईक्वल टू 2 प्लस 1 गिव्स 3 7. हियर 1 एंड हियर 7. सो दिस इज द आंसर फॉर ए प्लस बी. ओके, नेक्स्ट वी मूव ऑन टू ए माइनस बी. सो ए माइनस बी के एना पन्ना. सो हियर यस ए के वैल्यू एना 2 4 3 2. देन माइनस बी ओड वैल्यू एना 1 3 -2 5. ओके, इप्पो माइनस पन्ना पोरो. इप्पो एना एलुदनु फर्स्ट एलिमेंट नो फर्स्ट एलिमेंट नो पाकनो 2 माइनस 1 2 माइनस 1. नेक्स्ट 4 माइनस 3 4 माइनस 3. नेक्स्ट 1 3 माइनस ऑफ माइनस 2 3 माइनस ऑफ माइनस 2. इधर मरंदरा कुड़ाद इधर मिस्टेक आओ. अड़ते एलिमेंट है ना 2 माइनस 5 2 माइनस 5 2 माइनस 5. सो हियर विच इज ईक्वल टू हियर 2 माइनस 1 इज 1 4 माइनस 3 इज 1. देन हियर 3 माइनस इंटू माइनस प्लस 2. Then 2 minus 5 gives -3. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன 1 1 3 plus 2 5. Next this one -3. Okay, so this is a minus b. 3 plus 2 5 போட்டுட்டோம் இல்லையா, என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ, 3 plus 2 = 5. ஓகே, ஸோ ஹியர் திஸ் இஸ் த ஆன்சர் 2 minus 5 = -3. ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு 3a - c. ஸோ 3a - c னா 3 into a என்ன 2 4 3 2. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ 2 4 3 2. 3a - c. c என்ன கொடுத்துருக்காங்க, -2 5 3 4 -2 5 3 4 கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 3-ஐ உள்ளுக்குள்ளே விட்டு எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். எல்லா எலமெண்ட்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2 = 6, 3 4 = 12, 3 3 = 9, 3 2 = 6. மல்டிப்ளை பண்ணியாச்சா? -2 5 3 4. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸையும் நீ மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ என்ன கிடைக்கும், 6 minus 6 minus of this -2 -2. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் என்ன, 12 minus 12 minus 5
ओके नेक्स्ट नयन माइनस थ्री, नयन माइनस थ्री. नेक्स्ट सिक्स माइनस फोर, सिक्स माइनस फोर. सो विच इज ईक्वल टू इना कड़कों सिक्स माइनस इंटू माइनस प्लस टू इंकिया ट्वेल्व माइनस फाइव एवलो सेवन, नाइन माइनस थ्री सिक्स, सिक्स माइनस फोर टू. सो विच इज ईक्वल टू सिक्स प्लस टू एट, हियर सेवन, हियर सिक्स, हियर टू. ओके सो इदा इदुकुल्ल आंसर. सो ए बी ना मल्टिप्लिकेशन, बी एमु मल्टिप्लिकेशन. सो ए बी, ए बी के सो ए एन्ना टू फोर थ्री टू एलिमेंट्स करेक्टा एलुदनुम टू फोर थ्री टू. नेक्स्ट एन्ना इरुक्कु बी इरुक्कु, बी ओड एलिमेंट्स एन्ना वन थ्री माइनस टू फाइव. இப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? மல்டிப்ளை பண்ணுறதுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சைடு வந்து ரோ தான் பார்க்கணும், ரோ ஒன் ரோ டூ, இந்த சைடு சி ஒன் சி டூ. ஃபஸ்ட்டு மேட்ரிஸில் ரோவை பார்க்கணும், செகண்ட் மேட்ரிஸில் காலமை பார்க்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு ரோவை வச்சு ஃபஸ்ட்டு காலம் பண்ணணும், செகண்ட் காலமும் பண்ணணும். அடுத்தது செகண்ட் ரோவை வச்சு ஃபஸ்ட்டு காலம் பண்ணணும், செகண்ட் காலம் பண்ணணும். பண்ணலாமா? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், சரியா? மல்டிப்ளை. இப்போது ஃபஸ்ட்டு ரோவை வச்சு ஃபஸ்ட்டு காலம் பண்ணலாமா? ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு ரோ என்ன, ஃபஸ்ட்டு ரோ டூ. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு காலமில் உள்ள எலிமெண்ட்னா டூ ஒன்ஸா டூ, சரியா? அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ எவ்வளோ, மைனஸ் எயிட், மைனஸ் எயிட். ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட், சரியா? அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ ஃபஸ்ட் ரோ பாருங்கள் டூ த்ரீ சா சிக்ஸ், அடுத்தது ஃபோர் ஃபைவ் சா டுவெண்ட்டி, ஃபோர் ஃபைவ் சா டுவெண்ட்டி. ஃபஸ்ட் ரோவை வச்சு முடிச்சிட்டோம், இப்போது செகண்ட் ரோக்கு வரணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் பண்ணணும். அப்போது த்ரீ ஒன் சா த்ரீ. நெக்ஸ்ட் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் காலமை வச்சு பண்ணணும், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போது த்ரீ த்ரீ சா நயன், அடுத்தது டூ ஃபைவ் சா டென், அவ்வளோதான். இந்த கேல்குலேஷன் முடிஞ்சிருச்சுனாலே நீ சம்மு செஞ்சிருவேன், அவ்வளோதான். இப்போது நீ எப்பொழுதும் போல் செய்ய வேண்டியதான். மைனஸ் சிக்ஸ் இங்கே, டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே, மைனஸ் ஒன் இங்கே, நைன்டீன். ஓகே இப்போது பிஏ போடணும், பிஏ அப்படியே உள்டாவா, சரியா? ஃபஸ்ட்டு பி எழுதணும். பி என்ன, ஒன் த்ரீ மைனஸ் டூ ஃபைவ், ஒன் த்ரீ மைனஸ் டூ ஃபைவ் பி. அடுத்தது ஏ டூ ஃபோர் த்ரீ டூ, டூ ஃபோர் த்ரீ டூ. அப்படியே உள்டாவாக எழுதிட்டோமா? இப்போது மல்டிப்ளை பண்ணணும். நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் ரோ, செகண்ட் உள்ளதெல்லாம் காலம்னு வச்சுக்கணும். இப்படி எழுதிடணும். அப்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பார்க்கணுமா? அப்போது ஒன் டூ சா டூ, நெக்ஸ்ட் த்ரீ த்ரீ சா நயன், ப்ளஸ் நயன், மைனஸ் வந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஒன் ஃபோர் சா ஃபோர், நெக்ஸ்ட் த்ரீ டூ சா சிக்ஸ். ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மைனஸ் டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர். ஓகே மைனஸ் டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர். அடுத்தது ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன், ஃபைவ் த்ரீ சா ஃபிஃப்டீன். அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ செகண்ட் ரோ என்ன, மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர்னா மைனஸ் எயிட், மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர்னா மைனஸ் எயிட். அடுத்தது ஃபைவ் இன்ட்டு டூனா ஃபைவ் டூ சா டென், ஃபைவ் டூ சா டென். ஓகே இப்போது டைரெக்டாக நீங்கள் போட வேண்டியதுதான். டூ ப்ளஸ் நைன் எவ்வளோ, லெவன், இங்கே டென். இது ஃபிஃப்டீனில் ஃபோர் போச்சுன்னா எவ்வளோ வரும், லெவனா?
minus 8 plus 10 அப்போ எவ்வளவு கர் வரும் 2 வரும் ஓகே சோ புரியதா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் a plus b ஆட் பண்ணா எப்படி செய்யணும்னு பார்த்தோம் அடுத்து சப்ராக்ஷன் a minus b எப்படினு பார்த்தோம் அடுத்து 3a minus c அதாவது மல்டிப்ளை பண்ணி அதுல எப்படி சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் ab மல்டிப்ளிகேஷன் அடுத்து ba மல்டிப்ளிகேஷன் ஓகே தேங்க் யூ गाइस